Hello friends, welcome and welcome back to my YouTube channel, Sarah Shorts. In this channel, we will talk about the Hero Glamour Xtec. We will talk about the bike cover in this video. We will talk about Shivaheromotos. We will talk about the Hero Company. The Hero Company is the first thing. Hero Company is the first thing. Fill it, shut it and forget it. That is why you one time fuel fill panale, next time fuel fill panale, you can go on the long drive. You can make the bike. This is the first thing. இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா கிளாமரும் கூட அப்படிதான் ஒரு நைஸ் லுக்கிங் பைக்னு சொல்லலாம் ஒரு ஃபேமிலி பைக் இதுல வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் நிறைய இருக்கும் பட் லோ மெயின்டனன்ஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த கிளாமரை பொறுத்த வரைக்கும் 2020 கிளாமரை விட இந்த 2021 கிளாமர் எக்ஸ்டெக்ல வந்து 5 அட்வான்ஸ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா PFI டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க கூடவே வந்து நமக்கு LED ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க प्रीवियस இருந்த வெர்ஷன்ல LED ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது நார்மல் ஹாலஜன் தான் இதுல வந்து USB சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷனும் இதுல இருக்கு கூடவே இப்ப கொடுத்திருக்க ஸ்பீடோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டா தான் கொடுத்திருக்காங்க प्रीवियस வெர்ஷன்ல வந்து நார்மல் அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் இருந்துச்சு இப்ப இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துறலாம் வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல DRL கொடுத்திருக்காங்க கூடவே LED ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க இங்க இன்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க நல்ல வைடர் டயர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்க அலாய் வீல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அலாய் வீல் கொடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் வெர்ஷனை விட அலாய் வீல்ல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல லாங்கர் சஸ்பென்ஷனே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லாங் டிரைவ்லாம் போகும்போது நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க இதுலேயே ரெண்டு வேரியண்ட் இருக்குது இது வந்து பேசிக் வேரியண்ட்டுன்றதுனால நமக்கு இதில் ட்ரம் கொடுத்துருக்காங்க இதுவே டாப் வேரியண்ட்டில் நமக்கு டிஸ்க் கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் சிஸ்டம் என்னென்னா இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நல்லா மாஸ்குலராக ஒரு ஜைஜென்டிக் ஃபியூவல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் வருது இதிலே வந்து நமக்கு கிளாமர் அப்படின்னு 3D பிராண்டிங் நேம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 to 60 கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வேறு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க சீட் வந்து நல்ல லென்த்தியான சீட் கொடுத்துருக்காங்க முன்னாடி வேர்ஷனோட இதில் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டோட ஹைட்டை இந்த வேர்ஷனில் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பேக்கில் கொடுத்துருக்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பேக் வியூ பார்த்துடலாம் பேக் வியூ பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சர் ஏஜ் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க அது ஒரு LED டெயில் லேம்பாக தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க பேக்கில் நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் நைட்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க நல்ல வைடர் டயர்ஸே கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்கல ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சாரி கார்டு ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபேமிலி பைக்குன்றனால நம்ம கண்டிப்பாக 3 பேர் போவோம் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க செயின் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஈஸியாக ரஸ்ட் ஆகாது டஸ்ட்டும் ஆகாது இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும் நம்ம வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணி செயினை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பைக்கோட கலர் பார்த்திங்கன்னா ஷைனிங் பிளாக் இதிலே வந்து நமக்கு மேட் கிரேவும் இருக்குது இப்போ இந்த வண்டியோட கியர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கியர் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியை பவர் பண்ணுற என்ஜின் டைப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4-stroke சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10.8 PS இருக்குது அதுவே மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்குன்னா
10.6 Nm இருக்கு. இந்த ஹீரோவோட பைக்ஸ் மேக்ஸிமம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து i3s டெக்னாலஜி அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜி எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக் டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நம்ம வண்டி நிக்குது அப்படினும்போது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணாமல் நியூட்ரல்லே இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளச் பிடிச்சா மட்டும் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது ஒரு நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர் தான் சொல்லணும். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து இந்த கிளாமர்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாமரில் பார்த்தீங்கன்னா 14 அட்வான்ஸ் சென்சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பவருக்காக 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பொசிஷன் சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார். இதுவே சேஃப்டிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி 45 டிகிரிக்கு கீழே சாயும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுவே கம்ஃபர்ட்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளச்சு ஸ்விட்ச், அதுக்கப்புறம் நியூட்ரல் ஸ்விட்ச், ஸ்பீடு, ஸ்டார்ட் ஸ்விட்ச், இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட்காக கொடுத்துருக்கிறது தான். இதுவே டியூரபிலிட்டிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரிலையபிலிட்டிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்கனாமிக்காக 3 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சென்சார், அதுக்கு மட்டும் இல்லாமல் கிராங்க் பொசிஷன் சென்சார், அதாவது பிஸ்டன் எப்படி அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது அப்படின்றதுக்கான சென்சார். அதுக்கப்புறம் இந்த i3s ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்களே, இது ஒரு சென்சாராக எக்கனாமிக் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பீடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது, இங்கே ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃபியூவல் லெவல் இண்டிகேஷன் இருக்குது, இங்கே வந்து நமக்கு நியூட்ரல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இங்கே மால் ஃபங்க்ஷன் என்ஜின் மால் ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கியர் ஒன்னுனா ஒன்னு வரும், 2, 3, 4, 5 வரைக்கும் இங்கே இண்டிகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு இருந்தோம்னா இங்கே வந்து நமக்கு சைட் ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடுது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு வண்டியை டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ட்ரிப் ஒன்றில் இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ட்ரிப் 2 போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. இதில் இது மூலிமா நம்ம வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் மைலேஜ் கார்டு, இப்போ பர் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றது இங்கே இண்டிகேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஈக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வண்டியை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இங்கே வந்து நமக்கு இண்டிகேட் ஆகும். ஒன்ஸ் நம்ம பைக்கை ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிட்டுனா நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு இன்கமிங், அப்புறம் மிஸ்டு கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட் அதுவும் வரும். அது மட்டும் இல்லாமல் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷனும் இருக்குது. இப்போ வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல சர்வீஸ் கண்ண நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துடுது. வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ரைடிங்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ரேஸ் பைக்கில் இருக்கா மாதிரி நம்ம கை வந்து இந்த இடத்துல லாக் ஆகிடாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வண்டியோட ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு i3s ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ஜின் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹீரோ கிளாமர் எக்ஸ்டெக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 83,400 வருது. இதுவே டிஸ்பிளேக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து 88,050 ருபீஸ் வருது. இந்த நெர்கொண்ட்ரம் சிவா ஹீரோ மோட்டார் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் கூட இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பைக்கை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு புக் பண்ணலாம். இவங்க வந்து நீங்கள் புக் பண்ண பைக்கை வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஷோரூமோட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா சர்வீஸ் டைமில் உங்கள் பைக்கை வந்து அவங்களே பிக்கப் பண்ணி சர்வீஸ் முடிஞ்சவொடனே உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துடுறாங்க. இதுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த நெர்கொண்ட்ரம் சிவா ஹீரோ மோட்டார் ஷோரூமில் வந்து பைக் எடுத்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 11 o'clock குள்ளே இவங்க ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் பைக்கை கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஆஃபரும் உண்டு. ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு இந்த ஆஃபரை இவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சராஷாட்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. இங்கே வந்து 999 அப்படின்ற ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இஎம்ஐயில் வண்டி எடுக்க போகிறீங்கன்னா 999 அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட பைக்கை வந்து உங்கள் கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் இந்த ஷோரூமுக்கு வாங்க, பைக்ஸை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பைக்ஸை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹீரோ கிளாமரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோவோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.